வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. ஒரு நல்ல தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் வந்து இந்த தரிசனம் காண்பவராக, தூர காட்சின்னு சொல்லுவோம், பின்னாடி நடக்க போறத நினைத்து இப்பொழுதே செயல்படுகிறாக இருக்கணும், அங்கே சுயநலம் அற்றவராக இருக்கணும், பொது நலத்தை முன்னிறுத்தணும், அடுத்து பார்த்தீங்கன்னா தனக்கு பின்னாடி வருகிறவர்களை அங்கே சரியான பாதையில, சரியான அவர்கள் பாதையில போவதற்கு வழிகாட்ட வேண்டும், அடுத்து தன்னை மறைத்து பிறரை முன்னிறுத்துபவராக இருக்கிறோம். சில நேரத்தில் இழப்பவராக கூட ஒரு நல்ல தலைவர் இருந்து செயல்பட முடியும். இந்த அத்தனை அம்சங்களும் பார்த்தீங்கன்னா தூய ஆவியானவர் பெற்றிருக்கிறாரு. இந்த தூய ஆவியானவர் நம்ம கிட்ட வரும்பொழுது நாம் பலன் பெறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம், நம்ம வாழ்வு பெறுகிறவர்களாக இருக்கிறோம், நம்ம துணிவு பெறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்றதுல நம்ம வந்து நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில நாம் வந்து பல நேரங்களில் உணர்ந்திருக்கிறாங்க. தூய ஆவியானவர் ஒரு நல்ல தலைவராக இருந்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். ஒருவேளை நம்ம தவறாக பாதையில் செல்லும் பொழுது நம்ம வந்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார், நமக்கு ஒரு சரியான முன்மாதிரியாக இருக்கிறார். அப்போ இந்த அழிந்து போகிற உடலுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்கிறாங்க இந்த உலகத்தில், அதாவது மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்னா உடல். அப்போ இந்த உடலானது மெய்யானது கிடையாது, ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது, மண்ணுக்கு மண்ணாய் போகக்கூடியது. அப்ப அழிந்து போகிற உடலுக்கு மெய் என்று இந்த சமுதாயம் சொல்லுது. ஆனால் இந்த அழிந்து போகிற உடலை நாம் என்ன பண்றோம், பல நேரங்களே நாம சீர்கேடாய் நம்ம கொண்டு சென்றிருக்கிறோம். அப்போ சரியான பாதையிலே சரியாக நாம போவதற்கு நமக்கு வழிகாட்டுபவராக தூய ஆவியானவர் இருக்கிறார். இந்த உடலையும் நம்முடைய ஐம்புலன்களையும் நாம் அடக்கி ஆளும் பொழுது இந்த உலகத்தை நாம், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை நாம் வெல்லுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கின்ற பொல்லாத தீமையை நிறைந்த காரியங்களை நாம் வெல்லுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம் துணையாக இருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிற நாம எல்லா இடங்களிலும் எல்லா காலத்திலும் சாட்சியாக வாழவும், சாட்சியாக வாழ வேண்டும். ஆகவே இந்த நல்ல சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தூங்குங்கள். ஆண்டவர்களை வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.